பம்பரமாய் சுழன்று தமிழக நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு துணை முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழும் ராமபுரம் வா செல்வகுமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர், பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு உறுப்பினர், சென்னை தெற்கு மாவட்டம். மதுரை அரிண்டாப்பட்டியில் வேதாந்தா துணை நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கனிமம் வெட்டி எடுக்க சுந்தரம் குறிப்பாக சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுத்திருப்பதை எதிர்த்து எஸ்டிபி கட்சியினர் கண்டனம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக எஸ்டிபி கட்சி மாநில தலைவர் நெல்லை உபாக விட்டுக் அறிக்கையில் தமிழ்நாடு அரசால் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் சுற்றுச்சூழல் தளமாக அறிவிக்கப்பட்ட மதுரை அரிண்டாப்பட்டியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க சுரங்கம் அமைப்பதற்காக வேதாந்தா குடும்பத்தினர் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தின் ஒன்றிய பாஜக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. வேதாந்தா நிறுவனம் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு அனுமதித்துல அரிட்டாப்பட்டி கிராமமானது தமிழக அரசால் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தை சுற்றி 7 சிறிய குன்றுகள் உள்ளன என்றும் 250 வகையான பறவைகள் வாழ்விடமாக இப்பகுதி உள்ளது என்றும் கூறப்படுகிறது. 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் இந்த பகுதியில் 72 ஏரிகள், 200 இயற்கை நீரூற்று குளங்கள் உள்ளன. மேலும் சமணர் படுகைகள், குடைவரை கோயில்கள் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் கல்வெட்டுகளும் இப்பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி இயற்கையாகவும் வரலாற்று ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் சுரங்கம் அமைத்து டங்ஸ்டன் கனிமம் வெட்டி எடுக்க அனுமதி அளித்தால் அது மிகப்பெரும் பாதிப்பை உண்டாக்கும். மேலும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமான விவசாயமும் பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலையும் மிகப்பெரும் அளவில் பாதிக்கும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். ஒன்றிய அரசின் அனுமதிக்கு கிராம மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே ஏற்கனவே தூத்துக்குடி நச்சு ஆலை மூலம் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 14 உயிர்களை சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக வேதாந்தா குழுமத்தின் ஸ்டெர்லைட் நிறுவனமாகும். இதே நிலையில் வேதாந்தா நிறுவன குழுமத்தின் மற்றொரு துணை நிறுவனத்திற்கு மீண்டும் சுற்றுச்சூழலை கெடுக்கும் வகையில் இயற்கை மற்றும் விவசாய நிலங்களை பாழாக்கும் வகையிலும் சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது. உடனடியாக இந்த அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். மேலும் அரிண்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டி எடுக்க சுரங்கம் அமைப்பதற்கு தமிழக அரசு சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பா எஸ்டிபிசி மாநிலத்தின் நல்லை உபாரங்க அறிக்கை விட்டுள்ளார். தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பு படிப்படியாக உயர்ந்து வருகிறது. ஏற்கனவே தூத்துக்குடி நடந்த துப்பாக்கிச்சூடு யாரும் மறந்திருக்க முடியாது. அதுபோல ஒரு சூழல் போராட்ட களமாக மதுரை ஆகிவிடக்கூடாது என்பதாக தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. மிக முக்கியமாக எஸ்டிபி கட்சி அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.